Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு முட்டையை பயன்படுத்தி சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் நீங்கள் சர்க்கரையோ இல்லாட்டி நெய்யோ சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாவு ஃபுல்லாக படுற அளவுக்கு இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு விஸ்கை பயன்படுத்தி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து இதை நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கண்டிப்பாக நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதோட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணின பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ரெண்டு பாதியாக நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இதை வந்து எப்போவுமே நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஷேப்பாக அதாவது ரவுண்டாலாம் தேய்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ ஹீட்டாக இருக்கக்கூடிய தோசைக்கல்லில் இந்த சப்பாத்தி மாவை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து நல்லா கலந்து இந்த மாதிரி பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சப்பாத்திக்கு ஒரு முட்டை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லாட்டி விஸ்கோ பயன்படுத்தி ஸ்கொயர் ஷேப்புக்கு அந்த முட்டையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி ஓரளவுக்கு வேகிறதுக்குள்ளேயே இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கலாம். இதை வந்து நாலு சைடுமே மடித்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு உள்ளே சேர்த்துருக்கக்கூடிய முட்டை வந்து வெளியே வராமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரொம்பவே அதிகமாக முட்டை வந்து சேர்த்துட்டாலும் அது வந்து மாவை விட்டு வெளியே வந்துடும். அதனால் ஒரு பெரிய சப்பாத்திக்கு ஒரு முட்டை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாலு சைடுமே மடித்து விட்டுட்டு பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம வந்து இதை திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி சப்பாத்தியை ஒரு 30 செகண்டுக்கு ஒரு தடவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். 1.5 to 2 minutes அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும், அதே சமயம் நல்லா வெந்தும் வரணும். அதனால் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சோம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் லன்ச்சுக்கு கூட கொடுத்தனுப்பலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இல்லாட்டி இன்னுமே சின்னதாக கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லாட்டி க்ராஸாக கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்லேயோ நீங்கள் கொடுத்தனுப்பலாம். பாருங்கள், இது ஒரு சப்பாத்தி நம்ம சாப்பிட்டாலே போதும், ரொம்பவே வயிறு நிரம்பிடும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா முட்டைலாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது அவங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை அப்படியே சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி தேவைப்படுறவங்க கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் அடுத்த முறை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து செய்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.